Hi friends, welcome to Time Channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பேச போறோம் இது குழந்தைங்க இருக்க எல்லா வீட்டுக்குமே இது வந்து உபயோகமான ஒரு டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நினைக்கிறேன் அது நிறைய இருக்கும் குழந்தைங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இல்ல திடீர்னு கீழே விழுவாங்க அடிபடும் இந்த மாதிரி டைமிங்ல நம்ம எப்பயுமே வந்து டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் நம்ம போக முடியாது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்ம கையில என்னென்ன மெடிசின் குழந்தைங்களுக்கு நம்ம வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம வச்சு இருக்க வேண்டிய மெடிசின் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி கேர் பத்தின எல்லா வீடியோஸ்மே வரும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய மெடிசின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மெடிசின் இந்த பேராசிட்டமால் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் இருக்கு ட்ராப்ஸ்லையும் இருக்கு பேராசிட்டமால் சஸ்பென்ஷன் அந்த மாதிரியும் நமக்கு கிடைக்குது ஸோ குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு டாக்டர் என்ன பேராசிட்டமால் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும் ஸோ ட்ராப்ஸை மாற்றி பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடாது கூடாது எவ்வளோ டிராப்ஸ் எவ்வளவு அளவு அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட நீங்க கண்டிப்பா தெளிவா கேட்டுட்டு வரணும் எவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த டிராப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதை நீங்க தெளிவாக டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும் இந்த டிராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும் இது எதை பொறுத்து இந்த டிராப்ஸ் எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்கன்னா உங்க குழந்தையோட எடைய பொறுத்து தான் இந்த பேராசிட்டமால் டோசேஜ் வந்து மாறும் சோ மற்ற குழந்தைங்களை பார்த்து உங்க குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி டோஸ் டோசேஜ் நீங்க கொடுக்க கூடாது உங்க குழந்தையோட எடைய பொறுத்து நீங்க கொடுக்கணும் இந்த பாராசிட்டமால இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா பாட்டில்லையும் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஒரு டூ பிப்டி இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அளவு பொறுத்து அது எடுக்க வேண்டிய டோசேஜ் வந்து கண்டிப்பா மாறும் அதனால நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க மெடிசின் வாங்கும்போதும் போதும் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கேட்கணும் பண்ணணும் அப்படிங்கறதை நீங்க தெளிவா இது பண்ணிக்கணும் இந்த டிராப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடனே வந்து ஃபீவர் நிக்கணும் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க சப்போஸ் நிக்கலனா சடனா இன்னும் கொஞ்சம் பாராசிட்டமால் கொடுக்குறீங்க சோ அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது குழந்தைகளுக்கு கொடுத்திருக்க அளவ அந்த நேர இடைவெளியில கண்டிப்பா அடுத்த டைம் தான் கொடுக்கணுமே தவிர குழந்தைக்கு காய்ச்சல் இன்னும் குறையல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா கொடுக்க கூடாது ஏன்னா எல்லா மெடிசினுமே கண்டிப்பா ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு அது குழந்தைங்க குழந்தைங்களோட கல்லீரலை பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அளவுக்கு அதிகமாக நீங்க கொடுக்கும் போது எந்த மெடிசனா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது பாதிப்பை தான் உண்டாக்கும் அதனால கண்டிப்பா நீங்க எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்டு நல்லா தெளிவா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா நேசல் டிராப்ஸ் இந்த நேசல் டிராப்ஸ் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மூக்கடைப்பு இந்த மாதிரி எல்லாம் வரும் சில டைம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மூச்சு விட முடியாம சின்ன குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய் வழியாகவும் பண்ண தெரியாது மூச்சு விட முடியாது அவங்களுக்கு மூச்சு அடைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த நேசல் டிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து குழந்தைங்க ஓடியாடி விளையாடும் போதும் சரி அவங்க குப்புத்து விளையாடுறப்பையும் சரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்க முட்டு வாய் அடிபடும் இல்ல ஓடியாடி விளையாடும் போது கால் கைகளில் ஏதாவது இடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி டைமிங்ல எதையாவது எடுத்து விளையாடும் அவங்களுக்கு சின்ன சின்ன கீரல்கள் பிளட் இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு ஸோ இந்த டைமிங்ல நம்ம அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் கிரீம் வந்து கண்டிப்பா நம்ம கையில இருக்கணும் ஸோ இது வந்து வேற ஏதாவது பாக்டீரியா வைரஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சளி இருமல் இதுக்கு வேண்டிய மருந்துகள் நீங்க கண்டிப்பா வாங்கி கையில வச்சுக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு மழைக்காலங்கள் இந்த மாதிரி வரும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த சளி இருமல் பிரச்சனைகள் வரும் சரி பண்றதுக்கு டாக்டர் கிட்ட நீங்க போகும்போது சளி இருமலுக்கு உள்ள மருந்துகளும் நீங்க வாங்கி வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடுத்து வர்ற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வயிற்று போக்கு டிசன்றி சில டைம் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஒத்துக்காம போகலாம் இல்ல குழந்தைங்களுக்கு சுகாதார இல்லாத சாப்பாடை சாப்பிடும்போது அதனால கூட குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் இந்த டைமிங்ல கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்றது சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு சுகர் சேர்த்த ஒரு கரைசல் தான் இது நம்ம வீட்டில் செய்யறதோட நீங்க ஷாப்லயே நீங்க கடையிலேயே இப்போ அவைலபிளா இருக்கு ஓஆர்எஸ் பவுடர் கேட்டாலே கொடுப்பாங்க இதை வந்து எவ்வளோ அளவு வாட்டர்ல நீங்க மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க வாங்குற பேக்கெட்லயே வந்து போட்டிருப்பாங்க அதுபடி குழந்தைங்களுக்கு நல்லா சுடு சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணியில எவ்வளோ அளவு சேர்க்க சொல்றாங்களோ ஓஆர்எஸ் பவுடரை நீங்க அதை சேர்த்து குழந்தைங்களுக்கு அப்பப்ப கொடுக்கணும் ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாம குழந்தைங்கள கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் கூட்டி போகணும் அந்த டைமிங்கில் குழந்தைங்க டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஓஆர்எஸ் பவுடர் ஸோ இதை கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ணிக்கலாம் அடுத்து கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கேலமைன் கிரீம் அப்படின்னு சொல்ற கிரீம் கேலட்ரீல் இந்த மாதிரி கிரீம் எல்லாம் கடையில நிறைய கிடைக்குது இது எதுக்குன்னு சின்ன சின்ன பூச்சிக்கடி அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது குழந்தைங்களுக்கு அங்கங்க தடிப்புகள் எல்லாம் வரும் இதை வந்து கம்மி பண்றதுக்காக இந்த கேலமைன் கிரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க அங்கங்க விழுவாங்க சோ அதுக்கு வந்து பேண்டைட் வந்து கண்டிப்பா நமக்கு வீட்டுல வேணும் அடுத்து பாத்தீங்கன்னா தெர்மாமீட்டர் தெர்மாமீட்டர் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும் இந்த தெர்மாமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலைகள்லாம் இருக்காது டூ ஹண்ட்ரட் இருக்கும் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் தெர்மா அந்த மாதிரி தெர்மாமீட்டர் வாங்கி நீங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு மெடிசன் டிராப்பர்ஸ் எல்லாம் இருக்கு அளவுகள் கொடுக்கறதுக்கு நிறைய இப்ப ஷாப்ல அவைலபிளா இருக்கு இல்லைனா அந்த குடுக்கற மருந்துகள்லயே டிராப்பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதை கரெக்டா நீங்க வாஷ் பண்ணி கிளீனா நீங்க வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா குழந்தைங்க இருக்க வீட்டுல கண்டிப்பா வைக்க வேண்டிய பொருட்கள் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணணும் நீங்க வாங்கி ரொம்ப நாள் ஆயிருக்கும் அந்த மருந்துகள் யூஸ் பண்ணாமே இருப்பீங்க திடீர்னு யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும் பார்க்காம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கூடாது சோ இந்த வீடியோல என்னென்ன பொருட்கள் கண்டிப்பா வேணும் வீட்டுல இருக்கணும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல குழந்தைங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ